நான் நேசிக்கிறேன் என் தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வசந்த் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது என்ன, சாமானிய மக்கள் பயன்படுத்துகிற ஒரு இடனே கூட சொல்லலாம். வசதி இருக்கிறவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். வசதி இல்லாத ஒரு சாமானிய ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் நம்பி இருக்காங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா சரியான ட்ரீட்மெண்ட் இப்போ சமீபகாலமாக கொடுக்கறது இல்லை அப்படின்ற ஒரு பல பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ப்ரியா அப்படின்ற ஒரு மாணவி, கல்லூரி மாணவி, அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரும் கூட, ஃபுட்பால் டீமில் வந்து இருக்கிறவ ஒரு நல்ல பிளேயர், அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியான்றவங்க மூட்டு அறுவை சிகிச்சைக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது தவறான சிகிச்சை அளித்த மருத்துவரால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாவோட உயிர் வந்து பறி போயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உறவினர்கள் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, வேறு ஒரு அறுவை சிகிச்சை, தப்பான அறுவை சிகிச்சை செஞ்சதுனால ப்ரியாவோட உயிர் பறி போயிருக்கு, நாங்கள் வந்து உடம்பை வந்து வாங்க மாட்டோம், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டரை வந்து கைது பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இப்படி இருக்கிறாங்க, சமீப காலமாகவே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு சரியான ஒரு ரெஸ்பான்சிபிளே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ ப்ரியாவோட குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்சி தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குடும்பத்துக்கு நஷ்டஈடாக 1.5 கோடி கொடுக்கணும் இல்லை 2.5 கோடி கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எத்தனை கோடி கொடுத்தாலும் போன ப்ரியா திரும்பி வரப்போகிறதில்ல. இதுக்கு கவர்மெண்ட் ஒரு சரியான முடிவெடுத்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை வந்து சீர்படுத்தணும் அப்படின்றத வந்து கேட்டுக்கிறோம். இதுக்கு மேலே மருத்துவர்களோட அலட்சியத்தால் எந்த உயிரும் பறி போகக்கூடாது. அதுதான் வந்து மக்களுக்கு வந்து ஒரு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயமே. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் நிறைய பேர் வந்து நம்பியிருக்காங்க. அப்படி ஒரு எல்லாருக்குமே பணம் இருந்துட்டால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போக முடியுமா சொல்லுங்கள். இப்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்ல நிலைமைக்கு வந்து வரணும் அப்படின்றது தான், அரசு வந்து சரியான நடவடிக்கை எடுக்கணும், அந்த மருத்துவர் வந்து கைது பண்ணணும், உடனடி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் கேட்டுக்கிறோமே. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.